வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா ஏன்டா இந்த இந்தியாவில் மட்டும் எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. இல்லை உலகத்தில் வேறு ஏதாவது இடத்துல இருந்தாலும் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். முதல்ல வந்து இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தில் வேறு நாடுகளாமே எஜுகேஷன் சிஸ்டமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து இருக்குது. ஆனால் உலகத்துலேயே வந்து ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும்தான் நாங்கள் இப்படி ரூல் பண்ணலை, பசங்களை வேறு மாதிரியாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்கள வந்து படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போனாங்க. அந்த கொண்டு போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூல் மட்டும்தான் நம்பர் ஒன்ல இருக்குது. அதாவது எஜுகேஷன்லேயும் இந்த உலகத்துலேயும் அவங்க நாடு மட்டும்தான் நம்பர் ஒன்ல இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்ட். இந்த ஃபின்லாண்ட் நாட்டில் மட்டும்தான் எஜுகேஷன் வந்து வேறு லெவல். அதாவது வந்து நம்ம இங்கே இருக்கிற நிலைமையோட உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளோட நிலைமையோட யூஎஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த மிகப்பெரிய நாட்டை விட அதிகமாக வந்து ஃபின்லாண்டில் தான் அதிகமாக ஒரு நல்ல பர்சன்டேஜ் வந்து ஸ்கூல் கொடுக்குறாங்க. நீங்களே பாருங்கள், ஒரு ஃபின்லாண்டுங்கிறது எவ்வளோ ஒரு குட்டி நாடாக இருந்தாலும் ஒரு யூஎஸோட மிகப்பெரிய ஒரு நல்ல லெவலில் வந்து பசங்களை ட்ரீட் பண்ணி அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமாக மாற்றிருக்கு. ஏன் இப்படி நடக்குது, இந்த ஒரு சின்ன நாடு வந்து எப்படி இவ்வளோ பெரிய முன்னேற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அதை அப்படி முன்னேறிச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன நாலு டிப்ஸை வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதை நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன். என்ன ஃபஸ்ட் டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பசங்களை சேர்த்துறது வந்து முதல்ல அவங்களுக்கு 7 வருஷம் முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அந்த இடத்துல ஸ்கூல் சேர்த்த முடியும். அதாவது வந்து 7 வருஷத்துக்குள்ளே 7 வருஷம் பசங்க வந்து அப்பா அம்மாக்கிட்டே இதை என்னென்ன பேசிக்ஸ்லாம் கற்றுக்கணுமோ அது எல்லாமே கற்றுக்கணும். அடுத்த ஸ்கூல் சேர்த்துக்கு அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் கிளாஸ். ஒவ்வொரு கிளாஸுக்கு நடுவுலையும் வந்து 15 மினிட்ஸ் பிரேக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் ஸ்கூல்னா அப்படின்னா எப்படிடா அவங்க ஒழுங்காக படிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியில் சொல்கிறேன். நான் கடைசியில் உங்கள்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியும் கேட்க போகிறேன், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட ஸ்கூல் வந்து முடிஞ்ச உடனே ஹோம்ஒர்க் தருவாங்க. ஹோம்ஒர்க் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1/2 hour எழுதுனா போதும். அதாவது வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து 1/2 hour வந்து எழுதுனா போதும். அதுவும் வந்து ப்ராக்டிக்கல் ஹோம்ஒர்க்காக இருக்குது. நீங்கள் வந்து அதாவது வந்து கூட்டம் கூட்டமாக சேர்ந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணி தான் இந்த ஹோம்ஒர்க்கை வந்து அவங்க முடிப்பாங்க. இப்படி இருக்க ஒரு நாடு எப்படி அவ்வளோ முன்னேறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு காரணங்கள் இருக்குது. எப்படின்னா பசங்களை வந்து அவங்க போக்கில் ஃப்ரீயாக வளர விட்டால் மட்டும்தான் அவங்களோட நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க நம்பினாங்க. டீச்சர்ஸ் மேலேயும் நம்பிக்கை வச்சாங்க, பசங்க மேலேயும் நம்பிக்கை வச்சாங்க. இப்போது வெளியில் ஒரு இப்போ படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு யூனிவர்சிட்டியெலாம் முடிச்சுட்டு போய் வேலை பார்த்தாலும் ஒரு சராசரி மனுஷனோட சம்பளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் தான். அதுவே இந்த ஸ்கூலில் போயிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்களோட ஃபேஷனை ஃபாலோ பண்ணி போயிட்டு படித்தவங்களோட விஷயத்தை வந்து எடுத்து பார்த்தோன்னா அவங்க வந்து 2 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட ஃபேஷனை ஃபாலோ பண்ணி அந்த ஃபேஷனை வந்து காசாக மாற்றுவாங்க. ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கலாம், மேபி அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் வந்து அவங்களோட ஃபேஷனை நோக்கி பண்ணதுனால அவங்க லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சயின்ஸ் படி ஒரு பையன் வந்து 4 மணி நேரம் தான் ஒழுங்காக படிக்க முடியும். அதுக்கப்புறம் அவனோட கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஆனால் இருந்தாலும் ஏன் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கிளாஸ் வைக்காமல் 8 பீரியட் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. எல்லாமே பிஸ்னஸ் தான். இப்போ ஒரு காலேஜ் இருக்குன்னா 2 ஆப்போசிட் காலேஜ் இந்த காலேஜில் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அப்பா அம்மா வந்து ஓ அந்த இடத்துல நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டாங்க, நல்ல கிரேட்ஸ் வாங்க வச்சுட்டாங்க, நல்லா மார்க் வாங்கிட்டாங்க அந்த பசங்க அப்படின்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து சேர்க்க வருவாங்க. அதே வந்து ஆப்போசிட்டில் இருக்க காலேஜ் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டாங்க, நல்ல கிரேட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டு அந்த காலேஜ் சேர்க்க பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொரு காலேஜுக்கும் இடையிலேயே போட்டி வருது. அந்த காலேஜோட ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசங்களை வந்து இன்னும் அதிகமாக படிக்க வைங்க, ஈவினிங் வந்து அவங்கள வீட்டுக்கு போக சொல்லாமல் நைட் ஸ்டடி வைங்க அப்படின்னு இப்போ ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு மனுஷனால் 4 மணி நேரம் தான் படிக்கணுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பாக இருக்குது. சரி ஓகே, இந்த மாதிரி எஜுகேஷன் பற்றி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் புலம்பிட்டு இருந்திருக்கலாம், கண்டிப்பாக உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராச்சும் தெரியாமல் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்துட்டு இருந்திருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச அதாவது வந்து பசங்களுக்கு பிடிச்சது செய்ய விடாமல் அவங்கள வந்து வேறு வழியில் போக சொல்லலாம். அவங்களுக்கு அதாவது வந்து அப்பா அம்மா பிடிச்ச வழியில் போக சொல்லலாம். பசங்களை அவங்க போக்கில் ஃப்ரீயாக விடணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். மேபி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு இல்லைனாலும் பக்கத்தில் உங்கள் அதாவது வந்து பக்கத்து வீட்டுக்காருக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பற்றியும் அதாவது வந்து இந்த எஜுகேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் கீழே வந்து ஏற்கனவே வீடியோகள்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சீ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.